Hi friends, welcome to our channel, Crazy Kavin. So, our channel open when you 1 week. Aachu. So, in the 1 week, we 150 plus subscribers. And our channel first video, intro video, and 400 plus views. So, I support you. So, our channel is very important. We support you. So, our channel is maximum narrative content. So, our channel is very content. So, cooking is normal, blog. So, this is our channel. So, we will enjoy our channel. So, subscribe to our channel, like, comment, share, bell button click பண்ணிக்கோங்க ஆல் குடுத்துக்கோங்க சோ எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாருங்க உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு எக் ரெசிபி தான் பார்க்க போறோம் ஒரு நாட்டுக்கோழி முட்டை வச்சு ஒரு டிஷ் செய்யலாம் அப்படி ஒரு பிளான் பண்ணிருக்கோம் சோ என்ன மாதிரி விஷயங்கள் பண்ண போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள பாருங்க பார்த்து தெரிஞ்சு போ Okay friends, இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய டிஷ்க்கு உண்டான முட்டையை ஃப்ரெஷா போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க. Diana, hi, Solir. Hi. So, we have to get the muttai. So, we have to get the paniyaram. 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 So, ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி அப்புறம் நம்ம எடுத்து வந்த ஒரு அஞ்சு முட்டை அப்புறம் கொஞ்சம் உப்பு மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை அப்புறம் புதினா
அந்த சின்ன பிளேட்டில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் பெப்பரு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பணியாரத்துக்கு செய்ய தேவையான பொருட்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறன்றத பார்ப்போம். ஸோ வெங்காயத்தை வெட்டிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சின்னதாக வெட்டிக்கோங்க. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி எடுத்துருக்கோம். இஞ்சியும் ரொம்ப சின்னதாக பொடிசாக நறுக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு இஞ்சியை வந்து சின்னதாக வெட்டிக்கோங்க. ஓ, அடுத்து நெக்ஸ்ட் தக்காளி. ஸோ தக்காளியும் வெட்டியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். ஸோ இப்போ கருவேப்பில. நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை. ஓகே, ஸோ வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இதில் வந்து முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஸோ முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்து தக்காளி, அடுத்து இஞ்சி. ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு சீரகம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம், அப்புறம் மல்லித்தழை, அப்புறம் உப்பு, கடைசியாக இங்கே இருக்க பெப்பரு, அப்புறம் பெருங்காயப்பொடி. ஸோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டுக்கோழி முட்டையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கூட ரொம்ப டார்க் மஞ்சளாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முட்டையை மிக்ஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே ஃபுல்லாக எல்லோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ணலாம். நம்ம பணியாரத்தில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த முட்டைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குழியில் எல்லாமே எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். இப்படி எல்லா பக்கமும் அந்த எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா காஞ்சிச்சு. Thank you.
ஸோ நல்லா வெந்துட்டு இருக்குது. ஸோ அதேமாரி கொஞ்ச நேரத்துக்கு விடுங்க, அப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக திருப்பிக்கலாம். எல்லாம் திருப்பி விட்டாச்சு. வந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பால் மாதிரி வரும். ஸோ இந்த குழியெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் திருப்பி முடிச்சதுக்கப்புறம். ஸோ உங்களுக்கு நல்லாவே வெந்துருச்சு பார்த்திங்கன்னா. இதில் வந்து எதுவுமே அடியில் பிடிச்சிருக்காது, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். அந்த எண்ணெய் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடியில் பிடிக்காது. ஸோ நல்லா எல்லாமே நல்லா வெந்துருக்கும். ஸோ நம்ம நார்மலாக ஊற்றுற பணியாரத்தை விட இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு பணியாரம் இல்லைன்னா ஒரு ஆம்லேட்டு எப்படி வேணால் நம்ம சாப்பிட்லாம். ஸோ ஓகே, இது நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, வெளிச்சமே நம்ம பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி நல்லா செம்மையாக ஒரு பணியாரம் சாப்பிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை பணியாரம். ஸோ நம்ம முட்டை பார்த்திங்கன்னா நல்லா வந்துடுச்சு. ஸோ இங்கே வருங்க, செம்மையாக இருக்கா, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்க போகுது இன்றைக்கி. ஸோ நம்ம செஞ்ச பணியாரம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் டைம் எப்படி ட்ரை பண்ணணும் அதே டேஸ்ட்டு அப்படியே மாறாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இஞ்சி அப்புறம் சீரகம், ஸோ இதோட டேஸ்ட்லாம் அப்படியே நமக்கு தெரியுது. ஸோ அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, சாப்பிடும் போதே அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.